எதிரும்புதிரும் தொடர்கிறது. மதச்சார்பின்மை என்ற சொல்லை அரசியலாக்குவது யார்? மக்கள் இதை எவ்வாறு பார்க்கிறார்கள்? யார் பக்குவம் அடைய வேண்டும்? இனி வருங்காலத்தில் இந்த சொல் பரிமாணம் அடையுமா, பரிணாமம் அடையுமா? இதை பற்றி டாக்டர் ராமசுப்ரமணியன், இந்த சொல்லை, மதச்சார்பின்மை என்ற சொல்லை எதிர்கட்சிகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் அரசியலாக்குவது போல் ஏன் பிஜேபி காட்டுகிறது? காட்டவே இல்லை சார், அவங்க அதுதான் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இங்கே மூஞ்சியை பார்த்தா குதிரை மாதிரி இருக்கு, பின்னாடி பார்த்தா கழுத மாதிரி இருக்கு. இந்த மாதிரி தான், அதுதான் செக்யூலரிசம். அவங்களுக்கு ஒன்று இங்கே ஒன்று பேச வேண்டியது, இன்னொன்று நடைமுறையில் வேற ஒன்று பேச வேண்டியது. 1984 அந்த பாப்ரி மசூதி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்டணம் இடிஞ்சு விழுந்தது, அதை இடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போ அந்த சமயத்தில் அதற்கு அந்த ஷில்லனியா பூஜை பண்ணினது ராஜீவ்காந்தி. முதல்ல 1947 அந்த சிலையை கொண்டு வச்சது நேரு அவர் பீரியட்லன்னா, அதற்கு பிறகு ஷிலனியா பூஜைக்கு ஆரம்பித்து அதுக்காக கும்பிடு போட்டவர் யார்? ராஜீவ்காந்தி. அப்போ இவங்க செகுலரிசம் பேசுறதுக்கு, பாப்ரி மசூதி பேசுறதுக்கு இவங்களுக்கு எந்த யோகியதை இருக்கு காங்கிரஸ்காரர்களுக்கு? ராஜீவ்காந்தி இதைத்தான் நான் சொல்லுகிறேன், தெளிவுபடுத்த. ராஜீவ்காந்தி அந்த அயோத்தியாவில் ராமன் பிறந்த அந்த சிலையை கொண்டு போய் ஷிலனியாஸ் வைத்திருக்க கூடாது, ஷிலனியாஸ் செய்திருக்க கூடாது. யாரு? ராஜீவ்காந்தி செய்திருக்க கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இதை இந்த மாதிரி பேசாதீங்கன்றேன். ரெட்ட வேஷம் போடாதீங்க. 1948 அங்கே கொண்டு வச்ச போது நேரு தான் பிரைம் மினிஸ்டர். அந்த ஷிலனியா பூஜை அந்த மறுபடியும் கோயில் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு அந்த கல்லெல்லாம் வருகின்றது. அந்த ஷிலனியாவுக்கு பர்மிஷன் கொடுத்தது ராஜீவ்காந்தி. நீங்கள் புகார் கூறுகிறீர்களா? அவர்களை நீங்கள் புகார் கூறு, அவர் மீது புகார் சொல்லு. நான் என்ன சொல்றேன்னா, இதை தான் சார் இப்போ சூடோ செகுலரிசம்னு சொல்றோம். யார் இது? அந்த காங்கிரஸ்காரங்க இங்கே ஒன்று பேசுவாங்க, அங்கே ஒன்று பேசுவாங்க. இஸ்லாமியர்களுக்கு பேசுவாங்க, பத்தி நண்பர் பேசுகின்றார. நீங்கள் விளக்குங்க. நீங்கள் அயோத்தியில் ஷிலன்யாஸுக்கு ராஜீவ்காந்தி அனுமதி அளித்தார். ஆமா, அது நீங்கள் தவறு நினைக்கல, சரி நினைக்கிறீங்களா? தவறு நான் சரிங்கிறதுக்கே இல்ல. சரி, நீங்க அதாவது ரியாலிட்டி இஸ் அண்டர்ஸ்டுட். நீங்க சரியா ரியாலிட்டி ராஜீவ்காந்தி பை நீங்க ராஜீவ்காந்தி காரணம் என்ன? நீங்க சொல்லுங்க. கேட்டி ஹிந்து வாட்ஸ் நீங்க சொல்லுங்க. ராஜீவ்காந்தி செய்து சரியா தவறா? நான் ஏன் அவர் செஞ்சாருங்கிறது நான் சொல்றேன். அது அதுக்கு அது என்னன்னா, ஷாபானு கேஸ்ல அவர் வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தார். சரி, அப்ப வந்து இந்த ஹிந்துஸ் எல்லாம் எதிர்க்க ஆரம்பிச்சா, இப்ப ஒரு ஈவன் முஸ்லீம் ஒரு 200 ரூபாய் கூட கொடுக்க கூடாது, ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்க கூடாதுன்னு ராஜீவ்காந்தி செய்கின்றார் என்றால் இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கறத பத்தி பேசும்பொழுது, உடனே ஹிந்துஸ் அபீஸ் பண்ணுங்கிறதுக்காக ஷிலன்யாஸ கொண்டு வைக்கிறேங்கிறது. ஆக இங்க அங்க ஒரு பக்கம் முஸ்லீம் சப்போர்ட் பண்றாராம், இந்த பக்கம் ஹிந்துஸுக்கு ஆதரவா இருக்கேங்கிறீங்களா? சார், இது இப்ப நீங்களே சொல்லுங்களேன், இப்ப கான்ட்ரடிக்டரி இல்லையா? முஸ்லிம்களின் வாக்குகளை பெறுவதற்காகவும் ராஜீவ்காந்தி செய்தார். எக்ஸாக்ட்லி, இழந்து விடுவார், இந்துக்களின் வாக்கு இழந்து விடுவார் என்று அயோத்தியில் ஷிலன்யாஸுக்கு அனுமதி அளித்தார். செய்யக்கூடாதா? இல்ல இல்ல, அதே தான் சார். அது இப்ப இவங்க எப்படி இன் வாட் வே தே ஆர் செக்யூலர் நான் கேக்குறேன். ஒரு பக்கம் வந்து செக்யூலர்னா மதச்சார்பின்னு அத அப்படியே இருக்கணும், அதை விட்டுட்டு நீங்க இங்க வந்து யூ ஆர் சப்போர்ட்டிங் ஹிம் நேரடியாக சொல்லுங்கள். ஆமா, முஸ்லீம்கள் வாக்குகளையும் இந்துக்களின் வாக்குகளையும் பெறக்கூடாது? எஸ் எஸ், ஏறக்கூடாது. நீங்க ஒரே ஒரு விஷயம் நான் கேக்குறேன், போன எலெக்ஷன்ல சோனியா காந்தி அந்த ஜுமா மஸ்ஜிதுடைய அந்த பிரீஸ்ட் இருக்கார, அவர்கிட்ட போய் நீங்க ஓட்டெல்லாம் எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு, அப்ப எந்த விதத்துல நியாயம்? ஆக உங்களுக்கு அப்ப முஸ்லீம் ஓட்டு வேணுங்கிறது, அப்ப வெரி பர்டிகுலர். ஆகவே எல்லா இடத்துலையும் இங்க ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னு, இவங்க வந்து நாங்க வந்து மதச்சார்பின்மையும் பாங்க, ஆனா இங்க இந்த முஸ்லீம் லீகோட வந்து கூட்டி சேருவாங்க. அப்ப அவங்கெல்லாம் அவர் இந்த செகுலரிசம் ஃபண்டமெண்டல் ரைட், அவருக்கு டிஃபினிஷன் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இந்த சயின்டிஃபிக் டெம்பர் என்பது டைரக்ட் டிஃபென்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதே மாதிரி கவு ப்ரொடெக்ஷன், கவு கொல்லக்கூடாது, ஸ்லாட்டர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டைரக்ட் டிஃபென்சிபிள் ஸ்டேட் பாலிசி. அதை தான் நண்பர் புரிஞ்சுக்கணும். ரெண்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதில் இருக்குன்னு சொல்றது. திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி, சிறுபான்மையினரை சார்ந்திருப்பது, ஆதரிப்பது, அவர்களின் வாக்களை பெற நினைப்பது, அவருடைய நலன் காக்க நினைப்பதாக சொல்வது காங்கிரஸ், முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இவருடைய நலன்களை காப்பதாக சொல்லுங்க, அவருடைய வாக்குகளை பெற நினைப்பது, இதுதான் மதச்சார்பின்மை. அதாவதுங்க, அவரே ஒரு கருத்தை சொன்னார்,
அயோத்தியில் போய் இந்துக்கள் ஓட்டு வாங்கிறதுக்காக ராஜீவ்காந்தி அப்படி பண்ணாரு. சாபானு கேஸில் வந்து முஸ்லீம்கள் அப்போ நாங்கள் பாருங்க எப்படி இருக்கோம் பாருங்க, எல்லாருக்கும் ஆதரவு, அதுதான் மதசார்பற்று சொல்றோம். பாருங்க நீங்க பேசும்போது நான் குறுக்கிடவே இல்லை, ஒரு நிமிஷம் நான் அமைதியா இருந்தேன், நீங்க என்ன ஒன்னாலும் பேசிக்கங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ உங்க எங்க கூட முஸ்லீம் லீக் சேர்றாங்களா, உங்க கூட ஏன் சேர மாட்டேங்கிறா, நீங்க அதை யோசிங்க. இந்த நாடு வந்து எல்லாருக்கும் சொந்தமானது, உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை. எங்க நான் என்ன கேட்கிறேன், பீகார் தேர்தல் உங்களுக்கு என்ன பாடம் கத்து கொடுத்துருக்கு? டாக்டர் ராமசுப்ரமணியமோ சரிங்க மோடி தான் தெரிஞ்சுக்காம போறாரு, நீங்க மிக படித்தவர், என்ன கத்து கொடுத்து சொல்லுங்க, என்ன கத்து கொடுத்தது? இந்துக்கள் வந்து நீங்க சரியே கிடையாது, எங்களுக்கு முஸ்லீம்க்கு சண்டை போட்டு விடுறதுக்கு தான் நீங்க வந்துக்கிறீங்கன்னு ஓட்டே எங்க அதுதாங்க அர்த்தம். வளர்ச்சிக்காக வாக்கு இல்லையா, அங்க வளர்ச்சிக்காக வாக்கு, என்ன வளர்ச்சி எங்க வளர்ச்சி? நான் கேக்குற அத்வானி போய் பிரச்சாரம் பண்ணும்போது இந்து இல்லையாங்கிறது தான் கேளுங்க. ஆமாங்க, ஆமா, இவங்க என்ன சொன்னாங்க, எல்லாமே இந்து இந்து இதுதானே பேசிட்டு இருந்தீங்க. ஏங்க இவங்க வெற்றி பெற்றதை 250 சீட்டு 11 மாநிலங்கள் இந்தி பேசுகிற மாநிலங்களில் தான் நீங்க வெற்றி பெற்றீங்க. அந்த மாதிரி பல தடவை வெற்றி பெற்றிருக்கீங்க. ஏங்க நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோங்க, நாங்க இல்லைன்னு சொல்ல, இப்ப எங்களை பத்தி பேச்சே கிடையாது, உங்களை பத்தி தான் பேச்சு. நீங்க பேசலாம், நான் வேணான்னு சொல்லல, நீங்க தான் ஆளுங்கட்சி, நீங்க தான் இப்ப கீழே விழுந்திருக்கீங்க. அத்வானி போகும்போது ஏங்க மண்ணை கவ்விட்டீங்க, மண்ணை கவ்விட்டீங்க. இருங்க நான் என்ன கொஞ்சம் பேச விடுங்க, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. அதாவது பிஜேபி காருக்கு சகிப்பு தன்மை இல்லைன்னு எங்கேயுமே போவேனா, வின் டிவில ராமசுப்ரமணியமே சாட்சி. அவர் கேட்கும் என்னுடைய பேச்ச பொறுமையா கேட்டுக்கிற சகிப்பு தன்மை கூட பாருங்க இல்ல அவர்கிட்ட. நான் என்ன சொல்றேன், பீகார்ல நீங்க என்ன ஆச்சு, அத்வானி பிரச்சாரம் பண்ணும்போது 91 சீட்டு ஜெயிச்சுங்க. நீங்க வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, இந்து இந்தி இந்து இந்தி, மோடி ஆ ஓஹோ ஜன்கா பன்கா என்னவோ சொன்னீங்க. என்ன நடந்தது உங்களுக்கு? மோடி போய் பிரச்சாரம் பண்ணி 53 சீட்டு வாங்கினீங்க. அந்த 53 சீட்டு கூட போனா போட்டோன்னு இந்துக்கள் பார்த்து பார்த்து ஓட்டு தான், முஸ்லீம்கள்லாம் யாரும் ஓட்டு. உங்களுக்கு இந்துக்கள் போடவில்லையா? எங்களுக்கு போட்டாங்க, அதாங்க இந்துக்கள் ஓட்டு உங்களுக்கு கிடைக்கலங்க. இல்ல நீங்க அவர் சொல்லுங்க, இந்தி பேசுகிற மாநில மக்களும் இந்து மக்களும் இவர்களுக்கு வாக்களிக்க மறுத்துவிட்ட காரணம் என்ன தெரியுங்களா, இந்த மதசார்பின்மை தான் காரணம்ன்றத முதல்ல அவங்க ஒத்துக்கணும். சரி சரி சரி, திரு திரு மயிலி, மக்கள் மதம் சார்ந்தோ மத சார்பின்மை கொண்டவர்களாகவோ இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அவர்கள் மீது அதை திணிப்பது அரசியல்வாதிகள் தான். அது ரெண்டு விஷயத்தை வந்து பிஜேபி வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டா நல்லது. ஒன்று வந்து மற்றவர்கள் சொல்வதெல்லாம் போலி மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்கிறாங்க, சூடோ செக்குலரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையான செக்குலரிசம், ரியல் செக்குலரிசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி அவங்க விளக்கிட்டா நல்லது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன உண்மையான செக்குலரிசம் அவங்க மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க என்னன்னே தெரில, அது அவங்க சொல்லட்டும். ஒன்று அது இன்றைக்கி இன்றைக்கே கூட சொல்லிடுவார், நாங்கள் சொல்கிறதான் உண்மை, அதோட என்னதுக்கு அது பேச்சு கிடக்குறீங்கன்னு சொன்னால் சொல்லலாம், அது வேறு விஷயம், அது உள்ளே போகல. ஆனால் மதம் சார்ந்து தான் செயல்படுகிறார்கள் என்பதற்கு ஏகப்பட்ட உதாரணங்களை நான் சொல்லிட்டேன், மதம் சார்ந்து தான் செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் குறிப்பாக பிஜேபியினுடைய வெறும் அமைச்சர்லேருந்து, நான் சொல்கிறது மகேஷ் சர்மா என்கிற அமைச்சர்லேருந்து, வி கே சிங்கிலிருந்து, பிரதமர் மோடியிலிருந்து, அந்த பாரதிஜக, நான் சொல்கிறது சாதாரண ஒரு மனுஷனை சொல்லலை, பிஜேபியோட உறுப்பினர் சொல்ல, அவங்க அந்த அந்த அமைப்பில் இருக்கிற எம்பி, அவர் பேர் என்ன, ஒரு ஒரு எம்பி பேர் ஞாபகம், சாட்சி மகராஜிலிருந்து, எல்லாரும் இன்வேரியபிளாக பேசுறது என்னன்னு சொன்னால், உங்களால் முடிஞ்சால் அங்கே இருங்க, இல்லைன்னா பாகிஸ்தானுக்கு போங்க. அதை சிவசேனா வெளிப்படையா சொல்லுது, இது ரெண்டு வார்த்தைகளையும் அரசியல் சட்டத்துக்கு எடுத்துருங்க. இது இப்ப இல்ல, போன வருஷம் 2015 ஜனவரி மாசம் 26 ஒரு வெளியிட்ட விளம்பரத்துல ஒரு அதில் அந்த இது ரெண்டும் இல்லாத, ரெண்டு வார்த்தையும் இல்லாத ஒரு விளம்பரத்தை வெளியிட்டாங்க. ரைட்டு, வெளியிட்டாங்க, அது ஒரு நோக்கத்தோட தான் வெளியிட்டாங்க. என்ன இருக்கட்டும், இருக்கட்டும், பல முறை அது மாதிரி வெளியிட்டிருக்கிறாங்க. சரி இருக்கட்டும், சரி ரைட்டுங்க,
தப்புதான் நல்லது. அப்போ அவங்க என்னென்ன ரவிசங்கர் பிரசாத் என்ன சொன்னார், இது தவறாக வந்து விட்டது அப்படின்னு சொன்னார். ஒரு அரசாங்கம் நடத்துகிற ஒருத்தவங்க ஒரு பிரியாம்பிள் வெளியிடுறது முடிவு பண்ணுற போது, ஒரு அரசாங்க நிர்வாகம் நான் சொல்கிறேன் வெளியிடுகிற போது ஒரு கிராஸ் செக் பண்ண மாட்டாங்களா இது என்ன விளம்பரம் வெளியிடப்படுகிறதுன்னு? வேணும்னே வெளியிட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து ஆம் ஆத்மி பார்ட்டி நேத்திக்கு முந்தானாவே அதை பற்றி நீங்கள் வாயே காண மாட்டேன். நான் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு அதான் இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். என்ன ஏன் உங்கள் வம்பில் இருக்கிறீங்க? ஏன் நீங்கள் சொல்லுங்கள் வம்பலாம் இல்லை ஒன்றாச்சிங்களா? இல்லை நான் கேட்கறது ஒரு மத்திய அரசுடைய நிர்வாகத்தில் இருக்கிறவங்க கிராஸ் செக் பண்ணி வெளியிட மாட்டாங்க கேள்வி, அதுக்கு பதில் சொல்லுங்கள். தேவையில்லாமல் ஆம் ஆத்மியெல்லாம் நிற்காதீங்க. அதை வந்து வெளியிடலை ஒன்று. இப்ப ஆம் ஆத்மி ஒரு சின்ன கட்சி, அவர் கேள்வி கேட்கிறாரு பதில் சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் சார், வந்து சொன்னார் இதெல்லாம் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் நமக்கு தெரியும். பிரியாம்பிள்னா என்ன, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ்னா என்ன, அது வந்து கான்ஸ்டியூஷனல் செக்ஷன் வாரி என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். தெரியாமலாம் நான் பேசல, பேசித்தான் நான் சொல்ல வர்றது. அதுல இருப்பதெல்லாம் எப்படி மீறப்படுகிறது அப்படிங்கிறது சொன்னதே தவிர அதெல்லாம் தெரியாமல் சொல்ல ஒன்று. ரெண்டாவது நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், நீங்கள் இப்போ வந்து இதில் வந்து நேபாளத்தில் அது ஏன் அந்த இது இருக்கு இருந்தே ஆகணுமான்னு கேட்குறீங்க. நீங்கள் நான் கேட்குறது நேபாளத்தில் அந்த நாடு இந்து நாடு என்று அறிவிக்கப்பட்டிருந்தது, இப்போ இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் அது செக்யூலர் மதசார்பற்ற அப்படின்னு சேர்க்குறாங்க. ஏன் சேர்க்குறாங்க இன்னைக்கு 2015 அந்த சட்டத்துல ஏன் சேர்க்கறாங்க? ஒரு நாடு என்பது மதம் சார்ந்து இருக்க முடியாது. ஒரு நாடு என்பது மதம் சார்ந்த ஒரு நாடு என்பது மதம் சார்ந்த நாடாக இருந்தால் அது சகிப்பின்மையில் தான் போய் நிறுத்தும், சர்வாதிகாரத்தில் தான் போய் நிறுத்தும். உதாரணம் இருக்கு, ஒரே வரி ஒரே வரி தான். அவர் வந்து பிஜேபியினுடைய கொள்கை என்னன்னு கேட்டார். ஒரே வரை நண்பருக்கு, அவர் நிறைய படிக்கிறவர் எழுதுறவர், அவருக்கு வந்து இன்டெகிரல் ஹியூமனிசம் அப்படிங்கிற எங்களுடைய பிரின்சிபலை தயவு செய்து படிங்கள், உங்களுக்கு புரியும் எங்களுடைய கட்சியினுடைய கோட்பாடு என்ன என்பதை தெரியும். வேணா நோட் பண்ணீங்க. ஓகே ஓகே, இன்டெகிரல் ஹியூமனிசம் என்கிறது எங்களுடைய எட்வாக்கர் கோல்வாக் எல்லாத்தையும் நாங்க படிச்சுட்டு வந்துதான் இங்க பேசுறோம். உங்களை பத்தி முழுசா தெரியும், நீங்க யாரு, நீங்க பசுத்தால் போர்த்திய புலின்னு எல்லாருக்கும் தெரியும். தவறு. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அரசு சட்டம் தொடர்பான மக்களவை விவாதம், உண்மையில் மதச்சார்பின்மை என்ற சொல் தவறாக பயன்படுத்தப்படுகிறதா, ஏன், எது சரியான பயன்பாடு என்பதை பற்றிய கருத்துக்களை குறிமிக்காக டாக்டர் ராமசுப்ரமணியம், திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி, திரு மயிலை பாலு, மிக்க நன்றி. இத்துடன் எதிரும் புதிரும் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.